ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கும் சில முக்கியமான விஷயங்களை வீடியோவுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க, அது என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத உள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வச்சு எக்கச்சக்கமான ஒரு கதை ஓடிட்டு இருக்கு. இந்த பங்குன்ற பொங்கலா பங்குன்ற பொங்கலா பிரித்தானியா பிஸ்கட்ல டாஸ் போட்டு பார்த்துக்கோ. இப்போ டாஸ்க் எனக்கு விழுந்துருச்சு போக, நானே அதிமுக ஒருங்கிணைப்பில் இருந்துக்கிறேன். டாஸ் போட்டு என்னையா ஜெயிச்சு புதுச்சு இளவராக்குல பிரித்தானியா பிஸ்கட் எப்போ நல்லா இருக்கும். அதிமுக நிர்வாகிகள் கூட்டத்துல ஒற்றை தலைமை முடிவை ஓபிஎஸ் ஏற்க மறுத்தார். அப்போது நான் பிரிட்டானியா பிஸ்கட் மூலம் இபிஎஸ் ஓபிஎஸ் பெயர்களை எழுதி வாக்கெடுப்பு நடத்தி தலைமை யார் என முடிவெடுக்கலாம் என்று ஆலோசனை கூறினேன் அப்படின்னு முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கூறினதுதான் இப்போ பெரிய காமெடியான ஒரு விஷயமா சோசியல் மீடியாக்கள்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்க சீப்பா போட்ட பிளான் நான் சீப்பை வச்சே முடிச்சதை பாத்தீங்கல்ல. ஏன்னா மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். எனக்கு என்னமோ பிளான சீப்பா போட்டது மாதிரி தெரியல, பெரிய ஆப்பா போட்டது மாதிரி தெரியுது. கட்சி நிர்வாகிகள் எல்லாம் கூடி பேசி அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வந்து எடப்பாடி ஐயாவை முதலமைச்சர் ஆகியிருப்பாங்கன்னு பார்த்தா வெறும் 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட்டை குலுக்கி போட்டு இபிஎஸ்ஆ ஓபிஎஸ்ஆன்னு பார்த்து முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்களே அப்படிங்கிற நினைப்புல வர்றவங்க போறவங்க எல்லாம் தூக்கி போட்டு மெதி மெதின்னு மிதிச்சிட்டு இருக்காங்க. 9 ரூபாய் 8 ரூபாய் 7 ரூபாய் எடப்பாடி பழனிசாமியா இருந்த நம்ம முன்னாள் முதல்வர் பிரிட்டானியா பழனிசாமி அப்படின்னு எல்லாரும் கிண்டல் அடிக்கிற லெவலுக்கு இறங்கி வந்திருக்காரு. என்னங்க ஐயா முன்னாள் அமைச்சர், எங்க எடப்பாடி ஐயாவ மாசு மாசுன்னு சொல்லி இப்படி தமாஸ் பண்ணி விட்டீங்களே. மனுஷனுக்கும் நாய்க்கும் போட்டி வந்தா எப்பவுமே நாய் தான் ஜெயிக்கும். ஆனா அதே நாய்க்கும் சொக்கனுக்கும் போட்டி வந்தா என்னைக்குமே என் சொக்கன் தான். நிறைய மீம்ஸ்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. அண்ணனுக்கு செலவு வைக்காம கோடிக்கணக்கில் கோல்டு பிஸ்கட் போட்டு செய்ய வேண்டியதை 5 ரூபாய் பிஸ்கட்ல முடிச்சேன் பாரு, அங்கதான் நிக்கிறான் சீனிவாசன். இந்த உண்மையை இத்தனை வருஷமா பொத்தி பொத்தி வச்சிருந்தேனோ அதை இப்படி போட்டு உடைச்சிட்டியடா. நான் ஏதோ பெருசா சாதனை பண்ணிட்டு தான் என்ன பாராட்டினாங்க. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, இவர் எங்க அண்ணன். எங்க அண்ணன் மட்டும் என்ன கஷ்டப்பட்டு படிக்க வைக்கலன்னா ஏதோ ஒரு கிராமத்துல நான் மாடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன். என்னயா ஏன் உங்ககிட்ட ஒரு மேட்ரு பேசணுமே? என்ன மேட்ரு? ஏன் 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வச்சுலாம் பதவி வாங்கிருக்கியா? ராத்திரி பூரா நம்ம கூட தானே இருந்தா, அதுக்குள்ள இந்த நியூஸ் எப்படி வெளியே போச்சு? கொட்டு மழை. 53ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில நம்முடைய துணை பொதுச்செயலாளர் ரமேஷ் அண்ணன் கே பி முனுசாமி அவர்கள் உரையாற்றுகின்ற பொழுது கனமழை, ஒருவர் கூட விலகி செல்லவில்லை. பொதுமக்களும் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் அத்தனை பேரும் மழையில் நனைந்து கொண்டு அவருடைய கருத்துக்களை கேட்டார். ஆத்தூர் ராணிப்பேட்டையில் நடைபெற்ற அதிமுகவின் 53ஆம் ஆண்டு துவக்க விழா பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக துணை பொதுச் செயலாளருமான கே பி முனுசாமி பேசிக் கொண்டிருக்கும் போது திடீரென மழை பொழிந்ததால் கூட்டத்தில் பங்கேற்ற அதிமுகவினர் கடைப்பகுதிகளில் தஞ்சமடைந்தனர். கால் இருக்கைகளை பார்த்து தொடர்ந்து பேசிக் கொண்டிருந்தார். மத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் ஆடிக்கு ஒருவாட்டி அமாவாசைக்கு ஒருவாட்டி தான் இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் சிக்கிறாங்க. ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம அர்ஜுன் சம்பத் அண்ணன் ஒரு ட்ரோல் மெட்டீரியலா உலகம் ஃபுல்லா வலம் வந்தாரோ அது மாதிரிதான் இப்ப தினமும் வலம் வந்துட்டு இருக்காரு நம்ம சீமான் அண்ணன். திராவிடம் வந்து தமிழ் சொல் கிடையாது, திராவிடம் வந்து தமிழ் சொல் கிடையாது. திராவிடம் எதுக்கு சொல்றீங்க? தமிழர்னு சொல்லுங்க. அதாவது திராவிடர் திருநாடு அப்படிங்கறத விட்டுட்டு தமிழர்னர் திருநாடு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கிறாங்க. திராவிடம் அப்படிங்கிறது தமிழா தம்பி? திராவிடம் அப்படிங்கிறது தமிழா? பதில் இருக்கா உங்ககிட்ட? பதில் இருக்கா தம்பி? திராவிடம்னா தமிழா?
சொல்லுங்க, பதில் சொல்லுங்க தம்பி. உங்களுக்கு பதில் சொல்ல வக்கு தம்பு திராணி இருக்கா தம்பி? சொல்லுங்க தம்பி. தமிழ் திராவிடமா, திராவிடம் தமிழா தம்பி? இறப்பாது. சொல்லுங்க தங்கச்சி, சொல்லுங்கப்பா. என்ன பத்திரிக்கை அப்படிங்கிறது தமிழா இல்ல சமஸ்கிருதமா? இடியே ஆனாலும் தாங்கி கொள்ளும் இதயம் தேசியம் தேசியம். அது வந்து அப்படி சொல்லப்படாது தேசியம். அது வந்து சொல்ல சொல்லிருக்கோம் சொல்லுவாங்க. அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லிருக்கோம். எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. அது வந்து அப்படி சொல்லக்கூடாது. இது வந்து எப்படி சொல்றதுன்னா எப்படியும் சொல்ல முடியாது போல இருக்கு. அப்ப தேசியமும் தமிழ் கிடையாதா? ஐயா 10 ரூபா தான் கொடுங்க ஐயா. ஏய் டீ ஒண்ணு போடுறா. வந்தா தமிழ் தாய் வாழ்த்தே இருக்காதாமே. அதே மாதிரி எப்பவுமே ஒரு டைலாக் எங்க அண்ணன் விட்டுருவாரு. என் ஈழ தமிழ் சொந்தங்களை கொன்று குவிக்கும் போது நீங்களா எங்க போயிருந்தீங்க? இப்ப 2 லைன் தூக்குந்துக்கு நீ வந்து பேசுறியே. என் ஈழ தமிழ் சொந்தங்களை பண்ணாங்களே, நீ எங்க போயிருந்தேன்னு கேக்குறியே. அப்ப நீ எங்க போயிருந்த? தலைவர் பிரபாகரன் அவர்கள் உயிர் கொடுத்து போராடிட்டு இருந்த நேரம் அப்பதான் வந்து ராஜபக்சேயா வெங்காயமா அப்படின்னு சொல்லிட்டு இவரும் அமீரும் பேசி கைதானாச்சு. அந்த நேரம் மதுரையில வந்து இவருக்கு பெயில் கொடுக்கப்படுது. உனக்கு உங்க அண்ணன் தலைவர் பிரபாகரன் அவர்கள் மேலதான் உன்னோட கான்சென்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா எதுக்குடா மயிறு உனக்கு நான் கேக்குற சீமான், எதுக்குடா மயிர உனக்கு நான் அப்ப தேவைப்பட்டேன்? மதுரையில எதுக்கு நீ 5 வாட்டி நான் உனக்கு எதுக்கு தேவைப்பட்டேன்? அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நீங்க பாத்துருப்பீங்க இந்த ரோட்ல தாயத்து வைக்க வருவோம். அவன் ஒரு பொம்பளை ஒரு உதவியாளர் 3 பேரோட வந்து ஒரு மோட நல்லா அடிச்சு அவர் கூட 5 பேரை கூட்டு வருவார். அந்த யாரை தாயத்து வைக்கிறோம் 5 பேரை கூட்டு வருவோம். போட்டு இந்த தாயத்தை கட்டினா வலிப்பு போயிடும், இந்த தாயத்தை தட்டினா முடவு நீங்கிடும் அப்படின்னு பண்ணி அவனுங்களையே முடவனாக்கி விட்டு அவனையும் குருடனாக்கி விட்டு அந்த தாயத்தை கட்டி நல்லா ஆயிடுச்சு சொல்ல வச்சு பார்க்குறவனெல்லாம் மெஸ்மரிசம் பண்ணி அவன் பாக்கெட்ல இருக்கிறலாம் காசை போட வச்சு ஒருத்தனை படுக்க வச்சு துணியை போட்டு மூடிட்டு எவன் பாக்கெட்ல என்ன காசுக்குன்னு தெரிஞ்சுட்டு அவனெல்லாம் எடுத்து போட வச்சு அடுத்த 10 நிமிஷம் தூக்கிட்டு போவான்ல அந்த தாயத்து வைக்கிறவன். அவனும் சீமானும் ஒன்று. தம்பி பேருந்துல பேருந்து மூலமா திருக்குறளை வளர்க்கிற பெருமக்களை நான் இப்பதான் பாக்குறேன் தம்பி. ஓவராத்தா போய்கிட்டு இருக்கடி. இப்பதான் பாக்குறேன், பேருந்தில் எழுதி வச்சால் திருக்குறள் வாழ்ந்துரும், திருக்குறளை எல்லாரும் படிச்சிருவாங்க. பேருந்துல போறவங்க திருக்குறளை படிக்க போறாங்களா ஊருக்கு போக போறாங்களா தம்பி? ஆனா ஒண்ணு மக்களே, இப்படி ஒரு கூமுட்டையன இதுவரைக்கும் யாரும் உலகத்துல பாத்துருக்க மாட்டீங்க, இனியும் பார்க்கவும் முடியாது. இனி ஒருத்தன் அப்படி பிறக்க போறதும் இல்ல. அதனால நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணணும்னா இந்த ஜென்மத்திலேயே இவனோட வீடியோவை பார்த்து நல்லா சிரிச்சு என்ஜாய் பண்ணிக்கங்க. எந்த ஜென்மத்திலையும் இப்படி ஒரு தத்தி நமக்கு கிடைக்க மாட்டான். என்ன தம்பி நீங்க இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டீங்க? வேற எப்படிங்க பேசுறதுங்க? முட்டாள்தனமா பேசுறீடா, முட்டா பயலன்னு தானங்க சொல்ல முடியுங்க. நீங்க வந்து பேருந்துல எழுதி இருக்குல்ல, அப்படின்னா அப்ப திருக்குறள் படிக்கணுமா? நாங்க இருங்க, திருக்குறள் படிக்கணுமா? பேருந்துல ஏறி ஏறி போய் இறங்கி படிச்சுட்டு வரணும். திருக்குறள் படிக்கணும்னு விருப்பப்படுறவங்க படிப்பாங்கடா முட்டாப்பையில. ஸ்கூல்ல திருக்குறள் இருக்கு, திருக்குறள் புக்கு கடையில கிடைக்கும். படிக்க விருப்பம் இருக்கிறவன் வாங்கி படிக்க போறான். ஏதோ திருக்குறள் படிக்கலன்னா பெரிய பாவம் பண்ண மாதிரி சொல்லிட்டு இருக்கான் மெண்டல் பைய. ஏற்கனவே ஒரு பத்திரிகையாளர் என்கிட்ட 10 திருக்குறள் கேட்கும் போது அதை சொல்றதுக்கு துப்பு திராணி இல்ல. இங்க வந்து இருந்து உட்காந்து புளிக்கிட்டு இருக்கான். அவனுக்குன்னு கொள்கை கிடையாது, மன்னிக்கணும். அவன் இவன் சொல்றது எனக்கு ரத்தம் கொதிக்குது. திருக்குறள், ஔவையாறு, ஆத்திச்சூடி, முருகப்பெரும்பாட்டன், சேர சோழ பாண்டியர்கள், இதெல்லாம் விட்டா ஒரு இளவம் தெரியாது. இந்த லூசுப்பையா ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல அறிவாளித்தனமா பேசி பாத்திருக்கீங்களா? ஔவையார் இல்லாத பிரஸ் மீட்ல இவன் பேசி பாத்திருக்கீங்களா? பிற்போக்குவாதங்கள் இல்லாம இவன் ஏதாவது ஒரு பிரஸ் மீட்ல பேசியிருக்கானா? ஒரு நாளாவது அறிவாளித்தனமா இவன் பேசியிருக்கானா? எல்லாரும் இந்த உலகத்துலதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் சின்ன வயசுல இருந்தே ஸ்கூலு காலேஜ் படிச்சுதான் வந்திருக்காங்க. திருக்குறள் ஒவ்வொரு ஸ்கூல்லயும் பிள்ளைங்களுக்கு படிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கறது எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும் போதே இவ்வளவு புழுகு புழுகிறியடா. உன்னோட இட்லி கறி அரிசி கப்பல் AK-47 கதையெல்லாம் கேட்டோம், பின்னால ஒரு கூட்டம் சுத்துதே, அதை நினைச்சாதான்டா பரிதாபமா இருக்கு. அண்ணனை எவனாவது அடிக்க வந்தா அவன் கையெடுக்கிற முதல் ஆள் நான். நான் முன்னாடி போகாம வேற யாரா போவா? நீயாவது கையை தான் எடுப்பேன், ஆனா நான் அவருக்கு உயிரையே கொடுப்பேன். இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க?
இந்த நாம் தமிழர் தற்கொலை பயலுக இந்த போட்டோவை எடுத்து போட்டு அவரை ஒரு முதலமைச்சர்னு கூட பார்க்காம கலைஞர் ஐயா இறக்கும் போது அவர் அழுததை கிண்டல் பண்ணி பதிவுகளை போட்டுக்கிட்டு வரானுங்க. ஏண்டா தற்கொலைகளா? திமுகவை எதிர்க்கிறத மட்டுமே அரசியலா வச்சு பொழைச்சிக்கிட்டு வயிறு வளர்த்துக்கிட்டு இருக்காரு சீமான். அப்படி இருந்துமே சீமானோட அப்பா இறப்புக்கு சீமானுக்கு போன் பண்ணி ஆறுதல் சொன்ன மனுஷன்டா அவரு. இப்படி கிண்டல் பண்றீங்களே, முதலமைச்சர் போன் பண்ணி ஆறுதல் சொல்லும் போது உங்க நொண்ணே எப்படி ரியாக்ட் பண்ணான்னு இருக்கா பாக்குறீங்களா? இல்ல அப்பா ஹாஸ்பிடல் அட்மிட் ஆட போறடா கேன கிறுக்கா. அதுக்கப்புறம் இந்த போட்டோவை போட்டு வானவில் நண்பர்களை வாழ்த்தலாமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. அந்த வானவில் நண்பர்களை வாழ்த்துறது இருக்கட்டும் பிரான்ஸ், நம்ம இந்த வானவில் நண்பர்களை வாழ்த்தலாமா பிரான்ஸ்? திராவிடன் சொல்ல நீ யாரு? என்ன யாரா நீ திராவிடன் சொல்ல? நான் திராவிடன். ஆமா, நான் இனத்தால் திராவிடன். ஆட்சிக்கு வர்றதே மனநோய், பைத்தியக்காரன் சொல்றாங்கல்ல நான் தான் இந்தியாவின் பிரதமர் அப்படின்னு எத்தனை பைத்தியக்காரன் சொல்றாங்க. அது மாதிரி அவர் ஒரு பைத்திய கொஞ்சம் மனநிலை சரியில்லாம இருக்காரு. அது சரியானா சரி, சீமானுக்கும் விஜயலட்சுமிக்கும் பிரச்சனை நடக்குதுங்க, அதனால அவர் மனநோயாளியா இருக்காரு. புரியுதுங்களா? அதனால அவர் கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி நல்லா ட்ரீட் பண்ணி அவர் நல்லா தெளிவா வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவரை கிட்ட பேட்டி கேள்வி. சரிங்களா? கனகன மதங்கன நீட்டிடுவாரா? ஹலோ சார், சார் தெரியாம அனுப்பிச்சுட்டுங்க சார், மாத்திக்கிது போடுறாங்க சார், சம்பளத்துக்கு இது பிடிச்சிடாதீங்க சார், இப்போவே அனுப்பிச்சுட்ருங்க சார் மாற்றி. அண்ணா சாரிண்ணா, சார்ண்ணா மாற்றி வந்துட்டேண்ணா, வண்டி மாற்றி வந்துட்டுனா அடிச்சிருச்சு சார்ண்ணா, மோதி 21 மேலே போய் ஐயோ அடிச்சிருச்சு, அப்பா மண்டை வலிக்குது. 4